பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நேற்று நாம் சரியான அறிவு அல்லது புலனறிவு சார்ந்த பிரமாணம் என்கிற தலைப்பில் அடிப்படையான சில விஷயத்தை தெரிந்து கொண்டோம். எப்படி அறிவு கூட நமக்கு சாதக பாதகமான விஷயங்களை கொண்டு வந்து விடும், அதுவும் மனதளவில் எப்படியான விருத்திகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, பதஞ்சலி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், எப்படி சரியான அறிவு ஒரு துன்பத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுமோ அல்லது இன்பத்தை கொண்டு வந்து கொடுக்குமோ, அதற்கு இணையாகவே தவறான அறிவும் உங்களுக்கு இன்பம் அல்லது துன்பத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல சொல்றார். ஏன் இந்த ரெண்டாவது அறிவுக்கு பேர் விபர்யயா என்று பெயர், மித்யா ஞானம் என்று பெயர், தவறான அறிவு அப்படின்னு பெயர். தவறான அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அடிக்கடி நம்முடைய மரபில், அதுவும் வேதாந்த மரபில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் கயிற்று அறவு அப்படின்னு பெயர். அதாவது ரஜ்ஜு சர்ப்ப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு இருட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு அறை இருட்டுன்னு கூட வச்சுக்கலாம். அப்போது அங்கே ஒரு கயிறு கீழே கிடக்கு, கயிறை பார்த்த உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, அங்கே ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அது அசையாமலே இருக்குது, பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறீங்க, பார்த்தா அது வந்து ஒரு சாதாரண கயிறு, சும்மா ஒரு ஒரு ரோப் அங்கே கிடக்கு. அப்போது உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு வந்துடுது, ஓகே நான் தான் தவறாக அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துடுது. அப்போது இந்த பாம்பு அங்கே இல்லை, ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது, ஒரு 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 அரவம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் சரியான அதாவது தவறான ஒரு பொருளை உங்களுக்கு உள்ளேருந்து ட்ரிகர் பண்ணி விட்டுடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த கயிற்று அரவுன்ற கதை வந்து நம்மளோட மரபில் திரும்ப 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 சொல்லப்படுது. நீங்கள் ஒன்று நினச்சிக்கிறீங்க, ஆனால் அங்கே இருக்கிறது அது இல்லை, நீங்களாம் ஒன்று கற்பனை பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பயத்தினால சாதாரண கயிறை கூட பாம்பாக நினச்சிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம மரபு சொல்லக்கூடியது. இப்போ ஏன்னா இப்போ இந்த ஞானம் வந்தாச்சு, ஓகே கீழே அப்படி ஒரு இருட்டில் அறை இருட்டில் ஏதாவது கீழே கடந்ததுன்னா அது கயிறாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி நீங்கள் ஒரு கயிறுக்கு பக்கத்தில் போகிறீங்க, ஆனால் அது உண்மையிலே ஒரு பாம்பு, அப்போ என்னாகும், மறுபடியும் பயம் உற்பத்தி ஆகிடும். அப்போ இந்த கயிற்று அறவு அப்படிங்கிறது நம்மளுடைய மரபில் திரும்ப 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 நிறைய முறை பேசப்பட்டாச்சு. இன்றைக்கி இன்று வரைக்கும் அது கயிற்று அறவுன்ற பேரில் கதைகள் அது எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. சில தத்துவார்த்த கதைகள் பார்த்திங்கன்னா இன்றும் கூட கயிற்று அறவுன்னு ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் நம்முடைய மரபில். அப்போ தவறான அறிவு என்பது இந்த உலகத்தில் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது, அதில் நாம் மாட்டிக்கொள்வதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்குது என்பது தான் பதஞ்சலி சொல்லக்கூடியது. உங்களுடைய அகம் அல்லது ஆழத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இது மாதிரியான தவறான ஞானத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. தவறான அறிவிலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்முடைய மரபில் ஒரே ஒரு தரிசனம் மட்டும் வைக்காமல் சத் தரிசனம் அப்படின்னு வச்சுக்காங்க. ஆறு விதமான பாதைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. யோகம் அதில் ஒரு முக்கியமான ஒரு பாதை, சாங்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதை இருக்குது, நியாயம், மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு விதமான பாதைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாதைகளின் மூலமாக நீங்கள் இந்த சரியான அறிவை நோக்கி போகலாம், தவறான அறிவிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு பேர் விபர்யயா என்று பெயர், தவறான அறிவு என்று பெயர். சரி, இதுக்கான பயிற்சி திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நாம் இங்கே பல்வேறு பயிற்சிகள் பார்த்துருக்கோம்ல, இந்த பல்வேறு பயிற்சிகள் முதலில் உடல் அளவில் ஒரு சரியான அறிவு, நாம் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒரு பயிற்சி உங்களுக்கு உடல் அளவில் என்ன கொடுக்கும் அப்படின்னா, அவேர்னஸ்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வை கொடுக்கும். விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒருவர் தவறான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். எப்படி உதாரணமாக, இப்போ எனக்கு என்னுடைய உடல் சார்ந்த விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த உடம்பு கேட்கக்கூடிய ஒரு கிளாஸ் தண்ணியை நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா இந்த உடம்பு ட்ரை ஆகி டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் வர வரைக்கும் நான் வேறு ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருப்பேன், இந்த உடம்பு கேட்கக்கூடிய ஒரு கிளாஸ் தண்ணியை கூட குடிக்காமல் என்னோடய வேலையை பார்த்துட்ருப்பேன். இதுதான் சரியான அறிவு அல்லது தவறான அறிவுக்கான முன் உதாரணம். இப்படி இந்த உடம்பு உள்ளிருந்து தொடர்ந்து ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நான் சரியாக அதை கவனிக்காவிட்டால் நான் தவறான அறிவில் இருக்கிறேன் என்று அர்த்தம். சரி, இன்று நாம் ஏற்கனவே பார்த்த இந்த அக்னிசார் கிரியா என்கிற நின்ற நிலையில் செய்யக்கூடிய பயிற்சியின் இரண்டாம் நிலையை பார்க்கலாம். இரண்டாம் நிலை என்பது உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய பயிற்சி. அப்போது என்ன பண்ணலாம், வஜ்ராசனம் ரொம்ப முக்கியமான பயிற்சி நம்ம மரபில். நம்ம மரபில் மட்டும் இல்லை, இந்திய மரபுலையும் சரி மற்ற மரபுகள்லையும் சரி, முக்கியமாக புத்த மரபுலையெல்லாம் வந்து வஜ்ராசனம் என்பது மிக அடிப்படையான ஒரு அமரும் நிலை. ஏன் வஜ்ராசனத்துக்கு அந்த பெயர்னா, வஜ்ரநாடி என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நரம்பு தொகையை தூண்டுவதன் மூலமாக உங்களுடைய டைஜஸ்டிவ் ஃபயர்,
உங்களுடைய வைஸ்வா நரன் அல்லது இந்த இந்த ஜடராக்னியை தூண்டுவதற்கான அடிப்படை நிலை இதுதான். சரி, இந்த நிலையில் உட்கார்ந்தாச்சு, என்ன பண்ணலாம்? நேற்று என்ன செய்தோமோ நின்ற நிலையில் அதையே இன்று அமர்ந்த நிலையில் செய்ய வேண்டும். மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மூச்சை முழுவதுமாக வெளியில் விட்டாச்சு. இப்போது உங்களுடைய வயிற்று பகுதியை மெதுவாக அல்லது உங்களுக்கு என்ன வேகம் முடிகிறதோ அந்த வேகத்தில் உள்ளிழுத்தல், உடனே வெளியிடுதல். மறுபடியும் வயிற்று பகுதியை உள்ளிழுத்தல், உடனே வெளியிடுதல். இதை எத்தனை முறை செய்யலாம்? அதே மாதிரி தான், மொத்தம் 30 முறை ஒரு நாளைக்கு செய்யணும். 10 முறை செய்துவிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்தி உங்களுடைய இதய துடிப்பும் உங்களுடைய மூச்சு காற்றும் சமநிலையை அடையும் வரை வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு சரி இப்போ ரெடி ஆயாச்சு, அடுத்த கட்டம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். மூச்சு ஒரு முறை உள்ளிழுத்து மூச்சை முழுவதுமாக வெளியில் விட்டுணும். மூச்சு வெளியில் போன உடனேயே வயிற்று பகுதியின் மீது கவனம் போயிடணும். வயிறு நல்லா உள்ள அப்படி சக் பண்ணதுன்னு சொல்லுவாங்க, உள்ள நல்லா இழுத்தல், உடனே வெளியிடுதல். அப்போது நின்று செய்ய முடியாதவர்கள் அல்லது நின்ற நிலையில் செய்வதில் சில அசௌகரியங்கள் இருந்தால் ஒருவர் வஜ்ராசனம் எனும் நிலையில் அதே பெனிஃபிட், அதே பலன்கள் அனைத்தையும் அடைந்து விட முடியும் என்பதால் வஜ்ராசனத்திலும் இதே பயிற்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போது வஜ்ராசனத்தில் உட்காரும்போது ஒன்று, உங்களுடைய வஜ்ர நாடின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நரம்பு தொகை தூண்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்னிசார் கிரியா சரியான அக்னியை தூண்டுகிறது. நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தீர்மானிப்பதில் அக்னிக்கு மிக முக்கியமான பங்குண்டு. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அக்னித்தன்மை தான் ஒருவருடைய புத்திசாலிக்கும் புத்தி கூர்மைக்கும் ஏகாகிரக சித்தம்னு சொல்லக்கூடிய ஒன் பாயிண்டட்னஸுக்கும் அல்லது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனோநிலைக்கும் அக்னி மிக முக்கியமான ஒரு ஆக்கம், நம்மோட உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருதுகோள். அந்த அக்னியை தூண்டுவது தான் இந்த பயிற்சியின் அடிப்படை திட்டமே. அப்போ ஒரு 30 முறை, 10 முறை செய்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து அப்புறம் மறுபடியும் ஒரு 10 முறை, அப்புறம் ஒரு 10 முறை. இந்த 3 முறை செய்வதற்கு அதிகபட்சம் உங்களுக்கு 4 நிமிடம் தான் தேவை. 4 நிமிட பயிற்சி உங்களை முதல்ல புத்தி கூர்மையாக இருக்கிறது எல்லாம் செகண்டரி. முதல்ல என்ன பண்ணும்னா, உங்களால் இந்த பயிற்சியை செய்துவிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கவே முடியாது. ஏன்னா இது அந்த அக்னியை தூண்டிட்டதுனாலேயே, அட்ரினல் கிளாண்டை தூண்டிட்டதுனாலேயே உங்களால் ஓய்வாக அல்லது சும்மா ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்தே இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு ஒரு சுறுசுறுப்பான மனநிலையையும் உடல் நிலையையும் அடைஞ்சிருவீங்க. அதன் மூலமாக ஆக்டிவான ஒரு பர்சனாக மட்டும்தான் இருக்க முடியும், குறைந்தது அடுத்த ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு. மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.